الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. وقال تعالى أيضا: رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. وقال تعالى أيضا: قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الدنيا ملعونة وملعونة ما فيها إلا ذكر الله ومن والاه. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். சலாத் என்ற கருணையும் சலாத் என்ற ஈரேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் மன்னியுடன் கட்டளையிடுகின்றேன். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நிரந்தரமான நிம்மதியை, சந்தோஷத்தை, வெற்றியை, கண்ணியங்களை அல்லாஹ் தஆலா தர விரும்புகிறார். அந்த நிரந்தரமான நிம்மதி, சந்தோஷம், வெற்றி, கண்ணியம் கிடைப்பதற்காக அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு வழிமுறையை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். அதற்கு தான் தீன் என்று சொல்கின்றோம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, எந்த நிம்மதியை, சந்தோஷத்தை, வெற்றியை, முன்னேற்றத்தை, கண்ணியத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ அதே நிம்மதி, சந்தோஷம், வெற்றி, முன்னேற்றத்தை அல்லாஹும் எங்களுக்கு தர விரும்புகிறார். ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், அந்த நிம்மதி வெற்றியை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு கையாளக்கூடிய வழி ஒன்று, அல்லாஹு தஆலா எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய வழி இன்னொன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எந்த வழியிலே போய்கொண்டிருக்கிறோமோ அந்த வழியிலே நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வழியிலே நாங்கள் நிம்மதி, சந்தோஷம், வெற்றி, முன்னேற்றத்தை எதிர்பார்ப்பதன் மூலம் அதை பெற்றுக் கொள்ளவே முடியாது. உலகம் அறியும் வரைக்கும் யாரும் பெற்றுக் கொள்ள முடியாது. மாற்றமாக இந்த மக்கள் நாங்களும் தான், ஏனையவர்களும் தான் எங்களுடைய கலரங்களை எந்த அல் குர்ஆன் அல் ஹதீஸின் மூலம் எங்களுக்கு புத்திமதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த முறை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறதோ கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எங்களுடைய வெற்றி, நிம்மதி, முன்னேற்றத்துக்கு எந்த வழிமுறை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறதோ அதன் பக்கம் எங்களுடைய கவனத்தை திருப்புவதன் மூலம்தான் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த வெற்றியை பெற்றுக் கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய அறிவு குறுகிய அறிவு தான். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உடலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவு, ஆற்றல்கள், சக்திகள் எல்லாம் அது லிமிட்டட், அது ஒரு அளவிடப்பட்டிருக்கிறது. பார்வை ஒரு அளவு தான் பார்க்க முடியும், ஒரு அளவு தூரம் தான் பார்க்க முடியும். செவிப்புலன்கள் கேட்கக்கூடிய சக்தி ஒரு அளவு தான் தந்திருக்கின்றார். உங்களுடைய பேச்சுடைய சப்தம் ஒரு அளவு தான் தரப்பட்டிருக்கிறது. சிந்திக்கக்கூடிய ஆற்றல், விளங்கக்கூடிய ஆற்றல் ஒரு அளவு தான் தரப்பட்டிருக்கிறது. ஒரு அளவு சிந்திக்கலாம், ஒரு அளவு விளங்கலாம், ஒரு அளவு சட்டம் போடலாம், ஒரு அளவு தான். ஆனால் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே,
மனிதனால் சொல்லப்படக்கூடிய இந்த குறுகிய புத்தியுடைய இந்த குறுகிய சிந்தனையுடைய இந்த மனிதனால் சொல்லப்படக்கூடிய இந்த கருத்துக்கள் அது ஒரு குறிப்பிட்ட அவனுடைய அறிவு ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி தான் நினைக்கும். ஆக்கமாக அல்லாஹுவால் எந்த புத்திமதிகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எந்த புத்திமதிகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் சரியானது. மேலான சோழர்களே, புத்தி ஏற்றுக்கொண்டாலும் சரி, புத்தி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, எங்களுடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, எந்த வழிமுறைகள் எந்த நல்ல புத்திமதிகள் அல் குர்ஆன் அல் ஹதீஸின் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறதோ எங்களுடைய முன்னேற்றத்துக்கு, எங்களுடைய வெற்றிக்கு, எங்களுடைய ஈடேற்றத்துக்கு, எங்களுடைய நிம்மதி சந்தோஷத்துக்கு எந்த வழிமுறைகள் என்ன புத்திமதிகள் அல்லாஹ் ரசூலால் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பேணுவதன் மூலம் தான், அதை எடுத்து நடப்பதன் மூலம் மாத்திரம் தான் இந்த மனித சமுதாயம் வெற்றி பெற முடியும், ஈடேற்றமடைய முடியும், கண்ணியமாக வாழ முடியும். இதனால கண்ணியமான சகோதரர்களே, அதனால இந்த அல் குர்ஆன் அல் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட புத்திமதிகள் எங்களுக்கு மாத்திரமல்ல, இது 165 கோடி முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 700 கோடி மக்களுக்கும் தான். கல்மா சொல்லாத நிலைமையில ஒரு காஃபிர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர், ஒரு நான் முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில இஸ்லாத்தை சொல்லப்பட்ட புத்திமதிகள் எடுத்து நடந்தா அவருடைய உலக வாழ்க்கை சந்தோஷமாகும். கல்மா சொல்லாத ஒருவர் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட வழிமுறைகளை புத்திமதிகளை எடுத்து நடந்தா அவருடைய துன்யாவுடைய வாழ்க்கை சந்தோஷமாகும். கல்மாவோட அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த புத்திமதிகளை எடுத்து நடந்தா அவருடைய ஆசிரத்துடைய வாழ்க்கையும் சந்தோஷமாகும். ரொம்ப தெளிவான விஷயம். ஏதாவது கண்ணியமான சோழர்களே, இஸ்லாமிய கொடுக்கல் வாங்கல், இஸ்லாமிய வியாபாரம், குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு வியாபாரம், வியாபாரம் எப்படி இருக்கணும், எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்யணும் என்று சொல்லப்பட்டதோ அந்த முறையை பேணி ஒரு நான் முஸ்லீம் வியாபாரம் செஞ்சா அவர் வியாபாரத்தில் வெற்றி பெறுவார். குடும்ப வாழ்க்கை, இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை, அதை ஒரு நான் முஸ்லீம் எடுத்து நடந்தால் அவருடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். கலிமா சொல்லிட்டாருன்னா அவருடைய சக்கராத்து நேற்றாய் அவருடைய கபருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக அமைந்து அவருடைய ஆசிரமும் ஈரக்கமாக அமையும். இதுதான் வித்தியாசம் மேலான சோழர்களே. இது ஒரு கூட்டத்துக்கு, ஒரு நாட்டு மக்களுக்கு, அல்லது ஒரு காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு மாத்திரம் பொருத்தமானதல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்பது எல்லா நாட்டு மக்களாலையும் எடுத்து நடக்க முடியுமான, எல்லா காலத்திலேயும் வாழக்கூடிய மக்களுக்கு எடுத்து நடக்க ஏதுமான, எல்லா மக்களுக்கும் பொருத்தமான, ஒரு கூட்டத்துக்கு சொல்லப்பட்டதை எடுத்து நடக்கேனும் இந்த குர்ஆன் ஹதீஸ் ஒரு கூட்டத்துக்கு தான் சரிவரும், இன்னொரு கூட்டத்துக்கு சரிவராது, இந்த அரபு நாட்டு மக்களுக்கு தான் குர்ஆன் ஹதீஸ் படி வாழையிடும், இந்த அஜமிகளுக்கு எங்களுக்கு வாழையிடாது, அப்படி அல்ல மேலான சோழர்களே. இது எல்லா காலத்திலையும் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொருத்தமான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். இன்னைக்கு எல்லா முசீபத்தும், எல்லா கருத்துள்ளமும், எல்லா நாசமும், அழிவும், கேடும், கேவலமும் இஸ்லாத்த விஷயம் தான் காட்டு. கலிமா சொல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏனென்றால் அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சொருக்கம். புகார் சரியில் வந்திருக்கிற அர்ஜுனியா சிஜினுல் முக்மீன் ஜன்னத்துல் காஃபிர், அவங்க அனுபவிக்க போறது இந்த துணியால தான். அவங்களோட கருத்து நாங்க அனுபவிக்கிறதுல இங்கே அனுபவிச்சு முடிப்போம், மேக்சிமம் அனுபவிப்போம், அது அவங்களோட கருத்து, அது அவங்களுக்கு சரி. எங்களோட கருத்து அதுக்கு மாற்றமான கருத்து. நாங்க அனுபவிக்கிறதுக்கு என்று இருக்கிறத ஆசிரத்தில் தான், இது அனுபவிக்கிறதுக்கு சந்தேகம் அல்ல. இது தயாரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு காலம் தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. ஆசிரத்தை தயாரிக்கிறதுக்காக என்னோட ஒவ்வொரு முயற்சியாலையும் ஆக்கிரத்தை தயாரிக்கிறேன், அல்லாட பொருத்த தடையேன், சம்பாதிப்பின் மூலம் அல்லாட பொருத்த தடையேன், திருமணத்தின் மூலம் அல்லாட பொருத்த தடையேனும், பிள்ளைகளை பெற்று நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்ப்பதன் மூலம் அல்லாட பொருத்த தடையேனும், குடும்பங்களுக்கு உதவி செஞ்சு அல்லாட பொருத்த தடையேனும், ஏழை எளியோர்களுக்கு உதவி செஞ்சு அல்லாட பொருத்த தடையேனும்,